வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மேற்கு வங்காளத்தில் பெரும்பாலும் அனைத்து தொகுதிகளையுமே வந்து மம்தா பானர்ஜி தலைமையிலான அந்த கட்சியை கைப்பற்றியிருக்கிறது திரிணாமுல் காங்கிரஸ். பிஜேபி ஒரு 1700 இடம், மம்தா பானர்ஜி 8000 அதிகமான இடம். இது ஏற்கனவே எதிர்பார்க்க ஒன்று, நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம். நீங்கள் வேணால் பாருங்கள், மம்தா பானர்ஜி அவர்கள் தான் ஜெயிப்பாங்கன்னு. இன்றைக்கி இந்த தகவல் தெரிஞ்ச உடனே இப்போ நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, பிஜேபியினர் அங்கங்கே போராட்டம் கீராட்டம்லாம் நடத்திட்டுருக்காங்க. எப்போ பிஜேபியுடைய மாநில தலைவர் சுதேந்த் அதிகாரி, அவர் வந்து இந்த தேர்தல் நியாயமாக நடக்கவில்லை, மறுதேர்தல் வைக்கணும்னாரு. அவங்க சொன்னது மாதிரியே மறுதேர்தல் வச்சாங்கல்ல, இப்போ தான் ரொம்ப காமெடி. அந்த மறுதேர்தல் வச்ச இடத்துலையும் எல்லா இடத்துலையும் திரிணாமுல் காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்குது. அதாவது வன்முறை இருக்கான் எல்லாம் ரைட், நீங்கள் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரை உள்ளே இறக்கியிருக்கீங்க. இன்னும் குறிப்பாக சமூக ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளிவரக்கூடிய தகவல்கள், மம்தா பானர்ஜி ஆட்கள் வன்முறை பண்ணாங்களா, பண்ணாங்க காங்கிரஸ், அதுக்கு சற்றும் குறையாமல் பிஜேபியும் பண்ணியிருக்காங்க. பிஜேபி இல்லைன்னு மறுக்க முடியுமா? நீங்கள் சென்ட்ரல் ஃபோர்ஸை இறக்கிட்டு அங்கே வந்து ஸ்டேட் போலீஸ் எங்களுக்கு தகவல் கொடுக்கல, இவங்க சென்ட்ரல் போலீஸ் எப்படி பண்ணிட்டாங்கன்னு இவங்க இப்படி தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், எப்பயும் போல சொல்கிறது தான், இந்த மம்தா பானர்ஜி அரசு சரியில்லை, அவங்க தான் வந்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம், இங்கே இருக்க ஆளுநர் மாதிரி அவர் சொன்னார். எது எப்படி இருந்தாலும் ஜெயிப்பது தான் குறிக்கோள். இன்றைக்கி இவ்வளவு பிஜேபி இறங்கி எல்லா வேலையும் பண்ணும்போது மம்தா பானர்ஜி இறங்கி ஆடி இருக்காங்கன்னே சொல்லலாம். இன்னும் குறிப்பாக நம்ம சொல்கிறோம், எந்த இடத்தில் ஒரு ஆளுங்கட்சி இருக்காங்களோ அவர்கள் நிறைய விஷயங்களை பண்ணுவார்கள், இது மாற்று கருத்தே இல்லை. பிஜேபி இருந்தால் அவங்களும் இறங்கி பண்ணுவாங்க, மம்தா பானர்ஜி இன்னும் இறங்கி பண்ணுறாங்க. இறங்கி பண்ணுறது கேட்டால் அங்கே நீங்கள் பிஜேபி மேற்கு வங்க திரிணாமுல் காங்கிரஸை கேட்டீங்கன்னா ஆமாங்க, பிஜேபியோடைய அடி அடித்தா நாங்கள் இப்படி தான் அங்கே திருப்பி அடிக்கணும். ஏன்னா இதில் திரிணாமுல் காங்கிரஸில் இருக்க முக்கியமானவர்களை எல்லாம் போன தேர்தலில் பிஜேபியில் எடுத்துகிட்டு வந்தாங்க. எப்படி எடுத்துகிட்டு வந்தாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இன்றைக்கி என்னாச்சு, அவங்கெல்லாம் மறுபடியும் போய் திரிணாமுல் காங்கிரஸ்லேயே சேர்ந்துட்டாங்க. இதில் ஆறுதல் விஷயம் என்னென்னா, காங்கிரஸுக்கு ஒரு ஆறுதல், ரொம்ப மோசமாக காங்கிரஸ் தோக்கலைங்கிறது காங்கிரஸுக்கு ஒரு ஆறுதல். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 8000 1700 ரொம்ப கிராஸ் தான் இருக்குது. இருந்தாலும் உள்ளாட்சி தேர்தல் தான். ஆனாலும் ஒரு விஷயம், இதே மாதிரி உள்ளாட்சி தேர்தல் நடந்த இடத்துல டெல்லியிலேயோ மற்ற இடத்துலையோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்காவது பிஜேபி டஃப் கொடுத்தது. ஆனால் இங்கே ரொம்ப ரொம்ப திணறி கொண்டிருக்கிறது. 18 MPக்களை வைத்து கொண்டிருக்கக்கூடிய மேற்கு வங்காளத்தில் அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மம்தா பானர்ஜிக்கு பெரிய டஃப் கொடுப்போம்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் பஞ்சாயத்து ஊராட்சியில் வந்து உங்களுடைய பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த பஞ்சாயத்து தேர்தலில் ஒரு நுட்பமான விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த 7700 இடத்துல திரிணாமுல் காங்கிரஸ் வென்றாங்கல்ல, அதில் ஏற்கனவே கிட்டத்தட்ட 1000 இடங்களில் ஏற்கனவே பிஜேபி இருந்த இடம். அப்போ ஏற்கனவே மம்தா பானர்ஜி இருக்கும்போது ஃபஸ்ட் டைம் ஆட்சிக்கு வரும்போது இதே உள்ளாட்சி தேர்தலில் 1000 இடத்துல பிஜேபி வந்தீங்க, அங்கெல்லாம் இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் வந்து இதுதான் பிரச்சனை. இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் வந்து வன்முறையில் ஜெயிச்சது அப்படின்னு பிஜேபி சொன்னாலும் இருக்கிற இடத்தையும் இழந்தது ஏன் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, நீங்கள் வந்து 18 அதாவது இங்கே வந்து திமுக அராஜகம் பண்ணிடுச்சு அப்படின்னா அதிமுகவும் இருக்குல்ல, அவங்களும் இறங்கி இப்போ பண்ணுவாங்களே. இப்போ ஈரோடு கிழக்கில் என்னாச்சு, ஒட்டு மொத்தமாக மம்தா பானர்ஜி கட்சி தான் பண்ணிச்சு, மம்தா பானர்ஜி தான் பணத்தை கொடுத்தாங்க அப்படிங்கலாம் நம்புற மாதிரி இல்லை. ஆளுங்கட்சி நிறைய பண்ணும் மாற்றுக்கருத்தில், ஆனாலும் மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி என்ன பண்ணுங்கிறத இங்கேயே நம்ம பார்த்துட்டோம். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு எலெக்ஷன் வச்சா பிஜேபி மட்டும் தனியாக நின்னா இறங்கி வரைக்கும் பண்ண மாட்டாங்களா? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மம்தா பானர்ஜிக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் கொஞ்சம் மகிழ்ச்சி தான். இன்னும் குறிப்பாக சொல்லுனா, இந்த பஞ்சாயத்தில் கிடைத்த வெற்றி மம்தா பானர்ஜிக்கு ஒரு புதிய உத்வேகம் தான், வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் அவங்களுக்கு உதவியாக இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.